எயிட் போர்ட் சினிமாவில் இன்னும் இப்படிலாம் நினைச்சு பார்க்கப்பட முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ அந்த ப்ராங்க் வந்து சீக்ரெட் டாஸ்க்கை வந்து ரிவீல் பண்ணதுக்கப்புறமா ஆறு பேரையும் நிற்க வச்சு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தட்டையும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ராணோவுக்கும் ஜாக்லினுக்கும் லைட்டாக முட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ ஜாக்லின் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியும் வந்து பாராட்டியிருந்தார். அதுக்கப்புறமா ராணவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் ராணவாக இருந்தாதான் இப்போ பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டான் ராணவ் அப்படின்னா, இந்த ஒரு டாஸ்கில் இருக்கும் போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அம்மாவை பற்றி பேசின, அவங்க அம்மாவை பற்றி பேசினதாகட்டும், அதுக்கப்புறம் தங்கச்சியை பற்றி பேசினதாகட்டும், அதுக்கப்புறம் நான் வெளியே ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க, நான் என்ன ஜோக்கரா அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் மிக்ஸ் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், இனிமேல் மௌனை நீ வந்து என்கிட்ட வந்து எப்போயாவது யார்கிட்டையாவது வந்து நான் யாராவது மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பர்சனலாக நீ ஃபீல் பண்ணால் கூட உன்னை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின், அருண் பிரசாத் இவங்க எல்லோரும் வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா ராணவக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீ அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ராணவுக்கு வந்து அப்ளாஸ் வந்தது ஆடியன்ஸ்கிட்ட லைட்டாக, அதுக்கப்புறம் ராணவ் வந்து சொல்கிறாரு இல்லை நான் வந்து அந்த ஒரு கேரக்டரையாகவே வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா இவங்க வந்து சரி சரிப்பா அப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. நான் அந்த ஒரு பர்சனலை வந்து மிக்ஸ் பண்ணனால தான் வந்து அந்த இடத்துல வந்து சரி எல்லாருமே வந்து கொஞ்சம் உட்காந்து பேசினது, நான் சொன்னதை கேட்ட மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ராணவ் சைடு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது. பட் ராணவ் மேலே செமையா காண்டாக இருக்காங்க அந்த எஸ்பெஷலாக வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ ஃபர்தராக இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஒரு ப்ராங்க் ஆகட்டும் சீக்ரெட் டாஸ்க் ஆகட்டும் இதிலிருந்து நிறைய கண்டென்ட் உருவாகும், அது இதுதானோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுது. பட் ஃபர்தராக இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.